நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜெல்லி செய்ய போறோம். இப்போ சேர்ந்து பாருங்க, சர்க்கரை, பால், தண்ணி, அப்புறம் அகரகர், ஃப்ரூட் கலர் 2 கப்பு, கொரியோ ரோஸ் மில்க். இப்போ இப்போ சேர்ந்து பால் வாங்க, நல்லத்தை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு கொரியோ பாதி தண்ணி ஊற்றணும். தண்ணி சூடாயிட்டே அகர் அகர் போடுங்க, தண்ணி சூடாயிட்டே இந்த அகர் அகர் போடுங்க. நீங்கள் வந்து தித்திப்பு நிறையா சாப்பிட்றீங்கன்னா 6 ஸ்பூன் போட்டுங்க, தித்திப்பு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா 3 ஸ்பூனே போட்டுக்கோங்க. இது தித்திப்பு கிண்டுங்க. இன்னும் 1 ஸ்பூன் வந்து ரோஸ்மிக் சிரப் ஊற்றிட்டு அதை கலக்குங்க. இங்கே வைங்க ரெண்டுத்தையும். இந்த அகர் அகர் தண்ணியை இந்த கப்பில் போட்டோம். கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு கொஞ்சம் கலக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ இன்னொரு கலருக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இப்போ அகர் அகர் பண்ணுவோம். அப்புறமேட்டா 3-4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இன்னும் ஒன்று போட்டா பேட்டா அக்கௌண்ட் பண்ணு. பார்த்து ரொம்ப இல்லை கரெக்டா சக்கரை போட்டேன்னு திருப்பியும் கலக்கணும்.
போட்டுக்கோங்க. முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சது இப்போ எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிறோம். இந்த அக்காரங்க தண்ணியை இதை வடிகட்டி ஊற்றி வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த நம்ம நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச ஜெல்லியை நம்ம வந்து குத்துறோம். குத்துங்க, அப்போ தான் அந்த நம்ம இப்போ செஞ்ச கலர் வந்து அது கூட செட் ஆகும். ஊற்றணும். வேற கலர்ல போட்டுக்கிறோம். எவ்வளோ அழகா இது பண்ணுங்க. இப்போ நம்ம இது டேஸ்ட் பண்ண போறோம். இன்னும் 10 நிமிஷம் ஆயிருக்கும், எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ வந்து இது அந்த தட்டில் போட்டுனா அந்த தட்டில் போகிறதுக்கு முன்னாடி கத்தி வச்சு சுற்றிக்கெல்லாம் வெட்டிக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக அதுக்கு உள்ளே வரும். பண்ணிட்டேன் அப்படின்னாட்டா தத்துல வந்து பாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நான் வரலைன்னா குளிக்கிட்டு பண்ணுங்க, வந்துடும் ஈஸியாக. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்துருக்குதுன்னு. இப்போ நம்ம எல்லாரும் டேஸ்ட் பண்ண போறோம். நல்லா இருக்குது, சூப்பர்.
பண்ணி பாருங்க, நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.